ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு இப்போ ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னென்னா ஃபேஸஸ் கேமரா இருக்குல்ல, அந்த ப்ராடக்டில் வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷனில் வந்து ஸ்டிக்கு ஃபவுண்டேஷன் அதை நான் காட்டுறேன். அது வந்து உங்களுக்கு யூஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்லி எங்கே வேணாலும் எடுத்து போகலாம், கீழே போட்டால் முடியாது. அந்த ஃபவுண்டேஷன் வச்சுட்டு ஒரு குரூப் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன் இருக்கு இல்லையா, அதை எடுத்துட்டோம். அதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணலாம்னா, அந்த ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு ஸ்கின் மூஞ்சுக்கு வந்துட்டு மாய்ஸ்சரைசர் ஏதாவது போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்க்கு வந்துட்டு லிப் க்ளாஸ் ஏதாவது போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அடுத்து ஃபவுண்டேஷன் போட ஆரம்பிச்சிடலாம். இந்த ஃபேஸஸ் கனடாவோட ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்துட்டு யூஸர் ஃப்ரெண்ட்லி, கீழே போட்டால் உடையாது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லி. அதனால் வந்துட்டு இதை நான் வந்து ப்ரிஃபர் இந்த மாதிரி ஸ்டிக் ஃபவுண்டேஷன் எல்லா கம்பெனிலையுமே எல்லா ப்ராண்ட்லேயுமே இருக்குது. ஏன்ட்டு இருக்கிறது இது, அதனால் நான் வந்து உங்களுக்காக காட்டுறேன். இப்போ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அப்ளை பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ், எங்கெங்கெல்லாம் தேவையோ. ஓகேவா, அப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து பிளெண்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு பிளெண்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த பிளெண்டரை வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லா இடத்துலையுமே வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் வந்துட்டு லாக்மேவோட காம்பாக்ட் பவுடர் வச்சுருக்கிறேன், அதுதான் வந்துட்டு அப்ளை பண்ணி இதை வந்து இந்த ஃபவுண்டேஷன் போட்டிருக்க ஃபவுண்டேஷனை வந்துட்டு செட் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா, நான் வந்து இந்த ஸ்பான்ஜ்லேயே எடுத்து இன்னைக்கு செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ப்ரெஷ் வச்சுருந்தீங்கன்னா அதில் எடுத்து செட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த மேக்கப் போட்டுட்டு வீட்டில் தான் இருக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் வந்துட்டு இந்த ஸ்பான்ஜில் எடுத்து செட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சு அதில் எடுத்து செட் பண்ணி போவேன். இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு இதை எடுத்து இப்படி செட் பண்ணிக்க வேண்டும். ஆக்சுவலாக இது வந்து லாக்டவுன், அதனால நான் வந்துட்டு இப்போ வெளியில் எங்கேயும் போகிறதில்ல, அதனால அந்த ஸ்பான்ஜில் எடுத்து செட் பண்ணேன்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் போட்டாலும் ஏதாவது ஒரு காம்பாக்ட் பவுண்டரை வச்சுட்டு இப்படி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்கன்னா தான் அது வந்துட்டு ரொம்ப நேரம் வந்துட்டு நீடித்து நினைக்கும், இல்லாட்டி வந்துட்டு போயிடும் அந்த இது. அதுக்கடுத்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபேசஸ் கனடாவோட இது ஃபேசஸ் கனடாவோட ஐலைனர் இருக்கு இல்லையா, அதை எடுத்து கண்ணுக்கு வந்துட்டு போட போகிறேன். கண்ணுக்கு போட்டுட்டு அப்புறம் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கண்ணுக்கு வந்து ஐலைனர் வந்து நான் போட்டுட்டேன். அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த காஜல் போட போகிறேன், மேபிலைனோட கலாசல் காஜல். இது வந்துட்டு நான் போட போகிறேன், இது வந்து போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்ணுக்கு வந்துட்டு ஐலைனர் போட்டாச்சு, காஜல் போட்டாச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு மஸ்காரா போட போகிறேன். மஸ்காரா வந்துட்டு மேபிலைனோட கலாசல் காஜல், சாரி கலாசல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா, அதுதான் வந்து கூட போகிறேன். இந்த வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப நேரத்துக்கு வரும், தண்ணிப்பட்டா அலையவே அலையாது. ரொம்ப ஒரு லாங் லாஸ்டிக்காக வேணும் அப்படின்னா இந்த வாட்டர் ப்ரூஃப் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்படி இருந்தால் எனக்கு நார்மல் போதும் அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லாமல் வரும், அது வந்து சூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ வந்துட்டு நான் மஸ்காரா போட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மஸ்காரா போட்டு முடிச்சாச்சு, அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ஐப்ரோஸ் வந்து நிரப்பணும். அதை வந்துட்டு நிரப்பிட்டு வரேன். அதுக்கு வந்துட்டு ஒரு பிளாக் கலர் எடுத்து நிரப்ப போகிறேன், அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஐப்ரோஸை வந்து ஒரு ஐபேக்கில் வந்துட்டு ஒரு பிளாக் கலர் எடுத்து இதை வந்து ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்துட்டு ஒரு ஃபைனல் டச் வந்துட்டு லிப்ஸ்டிக் வந்து நான் எதை எடுத்திருக்கேன்னா இந்த மேபி லைனில் வந்துட்டு கிராக்கர் ஃபயர் கிராக்கர் ரெட் இருக்கு இல்லையா, அந்த லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன், அதை வந்துட்டு போட்டுருக்கேன். அதை வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணுறது ஸ்மச் பண்ணிக்கோங்க. லிப்ஸ்டிக் போட்டாச்சு, இது வந்து மேட் லிப்ஸ்டிக், அதனால் வந்துட்டு ரொம்ப பிரைட்டாக எடுத்து காட்டாது, போட்ட மாதிரி தெரியாது, நீட்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி எல்லோரும் மேட்டுக்கு வந்து மாறிட்டு வராங்க, அதனால் வந்துட்டு இப்போ ட்ரெண்டில் இருக்கிறது மேட்டு தான். அதுக்கடுத்து ஃபைனலாக வந்துட்டு நம்ம பொட்டு பொட்டு வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த லுக்கை. ஓகே, லுக்கும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் வந்து ஆக்சுவலாக பண்ணியிருக்கேன் என்னென்னா ஒரு சிம்பிள் எலகண்ட் லுக்கு, ரொம்ப வந்துட்டு மேக்கப்லாம் நான் போடல, ஒரு சிம்பிளான நீட்டான மேக்கப்பை வந்து நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு பூ வச்சா என்ன நல்லாயிருக்கும், சரி வச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பூ வச்சு பொட்டு வச்சு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கை வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பர்சனலாக வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸாக. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபேசஸ் கனடா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணிலாம் சொல்லுங்கள், இந்த ஸ்டிக் ஃபவுண்டேஷன்லாம் இல்லை எந்த ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுங்க அது எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேனலை பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நான் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள்.